இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவோட செகண்ட் ப்ரோமோ வந்தாச்சு செகண்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் ஆரிய பத்தி தான் ரம்யாவும் ஷிவானியும் டிஸ்கஸ் பண்றாங்க ஆரி வீட்டுக்குள்ள எல்லார பத்தியும் நெகட்டிவா பேசிட்டு தன்னை பத்தி பாசிட்டிவா பேசி எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிக்கிறாரு அப்படின்னு ரம்யா கிட்ட சொல்ல ஷிவானி ஆமா எந்த இடத்துலயாவது அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அங்க மத்தவங்க பண்ண தவறுகளை மட்டும் சுட்டிக்காட்டி அவரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு அப்படின்னு ஷிவானி சொல்றாங்க அண்ட் ரம்யா ஆரிய பொறுத்தவரையில இந்த வீட்டுல அவர் மேல ஒரு டவுட் தான் இருந்தது அதாவது மத்தவங்களை குறை சொல்லி குறை சொல்லி அவரை தான் நல்லவர் அப்படின்னு பாயிண்ட்ஸ் நிரப்பி நிரப்பி மக்களோட மனசுல இடம் பிடிக்கிறாரோ அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி நேத்து வந்த கால்ல கூட ஆரிய எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றது தெரியல ஆனா ஆரி மத்தவங்களோட குறைய சொல்றதுனால மட்டும்தான் சேவ் ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரம்யாவும் சிவானியும் பேசிட்டு இருந்தாங்க அது என்னவோ சரியான விஷயம் தான் ஆரி மத்தவங்க மேல இருக்கிற தவறுகளை ரொம்ப பெருசா சுட்டி காட்டுறாரு அவரு சுட்டி காட்டுற விதத்திலையும் அவரு சுட்டி காட்டுற விஷயங்களுமே மத்தவங்களுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்துது அதனால அந்த விஷயத்துக்காக மத்தவங்க அதிகமா ரியாக்ட் பண்ணி அந்த இஷ்யூ பெருசாகுது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த பருப்பு மேட்டரையே சொல்லலாம் பருப்பு மேட்டருக்கு அனிதாவுக்கு கமல்ஹாசன் கிட்ட இருந்து கூட திட்டு விழுந்தது ஆனா ஆரியும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாரு அதுக்கு சிம்பிளா ஐ எம் சாரி இட் வில் நாட் ஹேப்பன் எகெயின் அப்படின்னு முடிச்சிட்டாரு அதனால கமல்சன் அத பத்தி பேச கூட இல்ல அப்போ ஆரி செய்யற தவறுகள் பெரிய அளவுல சுட்டி காட்டப்படாம இருக்கிறதுனால தான் ஆரிக்கு அதிகமான வரவேற்பு கிடைக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அதுக்கேத்த மாதிரியே ஆரியும் அப்படிதான் செயல்பட்டுகிட்ட இருக்காரு நேத்து கூட அனிதா வெளியேற்றதற்கு அப்புறமா அனிதா வெஞ்சன் என்ன சொன்னாங்க ஏன் கூட அவங்க பகச்சுகிட்டதுனால மட்டும்தான் அவங்க இந்த தடவை வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அனிதாவை சுட்டி காட்டி சொன்னாரு அது உண்மையிலேயே பயங்கர சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது அனிதா கிட்ட நல்லா பாசிட்டிவாக பேசின ஆரி வெளியே போனதுக்கு அப்புறமா அனிதாவை பற்றி தப்பாக பேசுறது எந்த விதத்தில் நியாயம் சரி நீங்கள் சொல்லுங்க ஆரியை பற்றின உங்களோட ஒப்பீனியன் ரம்யாவும் சிவானியும் பேசுறதுக்கு அப்புறமா மாதி இருக்கா உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அனது வரைக்கும் சினியோலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சோ உங்களோட இதுக்கு முன்னாடி நீங்க டைரக்ட் பண்ண படம் சரி இந்த படமும் சரி ஒரு வித்தியாசமான தார்ட் ப்ராசஸ்ல இருக்கு சோ ஜேம்ஸ் வசந்தன் சார் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது வித்தியாசமா பண்ணனும் நினைப்பாரா ஒரு யூனிக் ஸ்டைலா இருக்கணும் மத்தவங்க பண்ணதுல இருந்து ஒரு வித்தியாசமா இருக்கணும்னு நிச்சயமா இது என்னுடைய நண்பர்கள் என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க எப்போ